மக்களே, நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மூணு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம், இது மூணு தான். இது மூணுமே நமக்கு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை, வேலைக்கேற்ற ஊதியம். எல்லா மனுஷனுக்குமே, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், முதல்ல நான் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நான் நல்ல வேலைக்கு போகணும், இல்ல நல்ல பிசினஸ் பண்ணணும், எதுவா இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் நல்லா சம்பாதிக்கணும், சோ தட் நானும் நல்லா இருக்கணும், என்னோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ அதே மாதிரி நினைச்சு ஃபாரினுக்கு போய் நம்ம சம்பாரிச்சு எப்படியாவது நம்ம குடும்பத்தை வந்து ஒரு கரெக்ட் சேர்த்துடணும், இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னு போனவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் லக்ஷ்மணாங்குடியை சேர்ந்த முத்துக்குமரன் அவர்கள். கொரோனா காலகட்டத்தில் அவரோட என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோ வேலையை இழந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி கடை அந்த மாதிரிலாம் வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. எதுவுமே வந்து பெருசாக செட் ஆகலை அப்படின்னும் போது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வேலை வாங்கி தரோம், அங்கே போங்க, கிளர்க்கு மாதிரி ஒரு போஸ்ட். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சிருக்காரு, டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காரு, சிஸ்டம்ல எல்லாம் வந்து நல்லா வேலை செய்வாரு அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு ஆபீஸ் வேலை வாங்கி தரோம், அதாவது சிஸ்டம்ல உட்காந்து ஆபீஸ்ல வேலை பண்ற மாதிரியான ஒரு கிளர்க் ஜாப் வாங்கி தரோம், நீங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் அவங்க சொன்ன வார்த்தைகளை நம்பி அவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி, சரி நம்மளும் வந்து குவைத் போடலாம், எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா. அவருக்கு பாத்தீங்கன்னா மனைவி, இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மகன் பாத்தீங்கன்னா +2 படிக்கிறாரு, ஒரு மகன் பாத்தீங்கன்னா 3வது வகுப்பு படிக்கிறாரு. சோ எல்லாருமே, மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும், எல்லாரையும் வந்து நம்ம வந்து கரை சேர்த்துடலாம், ஒரு நல்ல நிலைமை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க கேட்ட காசை கடன உடனே வாங்கி கொடுத்து குவைத்துக்கு கிளம்புறாரு. 3ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி அவர் வந்து குவைத்துக்கு போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே அங்கிருந்து வந்து ஃபோன் பண்றாரு, அதாவது நான் வந்து சேர்ந்துட்டேன், இந்த மாதிரி அந்த ஏஜென்ட்டோடைய ரூம்ல தான் வந்து தங்கியிருக்கேன், நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து என்ன நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த யாரு அவரை வந்து வேலைக்கு அமர்த்தறதுக்காக கூப்பிட்டாங்களோ குவைத்துக்கு, அவர் வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. அந்த வீட்டுடைய போட்டோ எல்லாம் மனைவி கிட்ட காட்டி ஷேர் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, மேபி இந்த அவங்களோட ஆபீஸே வந்து வீட்டுக்குள்ள இருக்கு போல, இங்கதான் நான் வந்து வேலை செய்ய போறேன் போல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி சாயங்காலம் பாத்தீங்கன்னா, இல்ல நான் வேலை செய்ய போற இடம் இது இல்லையா, வேற ஒரு இடத்துல எனக்கு வேலையா, நான் அங்க போறேன், நானா உன்னை வந்து கூப்பிடுறவருக்கே நீ என்னை வந்து தொடர்பு கொள்ளாத அப்படின்னு வந்து சொல்லி கிளம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. திடீர்னு அங்கிருந்து ஒரு நியூஸ் உங்க குடும்பத்துக்கு வருது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் எப்படி இறந்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்களாமே, நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்படி சுட்டுதான் கொன்னாங்க அப்படின்னா, யார் அவரை வந்து சுட்டு கொன்னாங்க, அவங்களுக்கு கிடைக்க போற தண்டனை என்ன, முத்துக்குமரனுடைய ஃபேமிலியோட நிலைமை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ முத்துக்குமரன் எங்கே போனார், என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஃபைனலாக அவர் எங்கே வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதி கவர்னரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் ஜஹூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் கொண்டு போய் விடுறாங்க. என்ன வேலைக்கு, அதாவது நான் கிளர்க் வேலை பார்க்க போகிறேன், நான் ஏசியில் உட்காந்து வேலை பார்ப்பேன், இல்லை நான் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு சிஸ்டம் முன்னாடி வேலை பார்ப்பேன், கண்டிப்பாக நான் நல்லா சம்பாரித்து என் ஊருக்கு வந்து என்னோட மனைவி மக்களுக்காக நான் பணம்லாம் அனுப்புவேன் அப்படின்னு நினச்சி போய் இறங்கி பார்த்தா ஃபுல்லா பாலைவனம். எப்படி இருந்திருக்கும், சரி பாலைவனத்திலேயாவது ஏதாவது ஆஃபீஸ் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சா, அந்த யார் அவரை கூப்பிட்டாரோ அந்த ஓனர் அவரை கூப்பிட்டு, ஏய் போய் ஒட்டகம் மெய் அப்படின்னு வந்து சொல்றாராம். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, பல கனவுகளோட போய் அங்க இறங்கி எப்படியாவது நம்ம ஃபேமிலியை வந்து காப்பாத்திடணும்னு நினைக்கும் போது அந்த கனவுகள் அப்படியே செதறி போறத வந்து முத்துக்குமரன் வந்து பார்த்தப்பவே அவர் அங்கேயே பாதி உடஞ்சி போயிருப்பாரு கண்டிப்பா. சரி, அதுக்கப்புறம் அந்த ஓனர் கிட்ட போய் வந்து சொல்றாரு, ஐயா நான் வந்து என்னோட ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் வேலைன்னு சொல்லிதான் என்ன அனுப்பிச்சாங்க, ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு என்ன வந்து அனுப்பல, நான் ஒட்டகம் மேய்க்கிற ஆள் இல்லை, எனக்கு இது இந்த வேலை எனக்கு சரிப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்பவே பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஓனர், ஓனருடைய மகன்கள் மொத்தம் 3 பேர் சேர்ந்து அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இல்ல நீ வந்து இந்த வேலை தான் செய்யணும், உனக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்ணி உன்னை அங்கிருந்து கூப்பிட்டுருக்கோம், நீ கண்டிப்பா இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அவருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. சரி, நமக்குன்னு ஒரு உதவி வர வரைக்கும் நம்ம ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா, இவர் போய் இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவர் இடத்துல வந்து
ஒரு சூடான ஆள் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்த உடனே பொட்டி பழகை தூக்கிட்டு வந்து ஓடி இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து டவுட் வந்திருக்கு, என்ன நான் வந்த உடனே இவன் வந்து அடிச்சு புடிச்சிட்டு ஓடுறான், அப்ப இங்க ஏதோ பெருசா டார்ச்சர் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா அவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி, நீங்க பாருங்க எனக்கு சொன்ன வேலை வேற, இங்க எனக்கு கொடுத்துருக்கிற வேலை வேற, என்ன இது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஏதோ அப்படி இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஏதோ மழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து நம்மள ஃபைனலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எம்பசியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், ஏன்னா இந்த மாதிரி பொய்யா சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓனருக்கு கான்டாக்ட் பண்ணி அவன் எம்பசிக்கு பேச போறானா, அவனை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு அதாவது முத்துக்குமரனுக்கு வந்து பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சரியான சாப்பாடு போடல, கொடுத்த சாப்பாடையும் பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்க வந்து புடுங்கி சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து நான் வந்து அந்த மனைவிக்கு வந்து பேசும்போது, கொஞ்சோண்டு சாப்பாடு தான் எனக்கு கிடைச்சது, அதில் வந்து தண்ணி ஊற்றி தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், பாத்ரூம் கூட நான் போகல, ஏதாவது சாப்பிட்டா தான் எனக்கு பாத்ரூம் வரும், நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மனைவி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில் வந்து ஒரு பேட்டியாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கை கலப்பு மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த கை கலப்பில் வந்து அவங்க அதாவது வேட்டைக்காக வச்சுட்டு இருக்கிற ஏர் ரைஃபிளை எடுத்து சுட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சுட்டதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வருது. எது பர்ஃபெக்டான நியூஸ் அப்படின்னு தெரியல. அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை ஒரு கணவன் எப்படியாவது நம்ம ஃபேமிலியை வந்து நிலைநிறுத்திடணும், எப்படியாவது நம்ம ஃபேமிலியை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துடணும், எப்படியாவது நம்ம சொசைட்டியில் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு பல கனவுகளோடு போன ஒரு மனிதர், ஒரு இந்தியர், ஒரு தமிழர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தான் வந்து உண்மை. அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவருடைய ஃபேமிலி, அவருடைய மனைவி, குழந்தைகள், ஈவன் வந்து பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு விஷயத்த முன் வச்சாங்க. ஒன்று, அவருடைய இறப்புக்கு நீதி வேணும், யார் அவரை வந்து கொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த குவைத் கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை இந்திய கவர்மெண்ட்லேருந்தோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது வந்து இழப்பீடு வந்து வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்களை வந்து முன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம், அதாவது அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட போயிட்டு ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய புருஷனோட பாடியை வந்து தயவுசெய்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும் எப்படியாவது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போகுது. பல பேர் வந்து போராட்டம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால சரி ஃபைனலாக வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள், அதாவது வெளிநாடு வாழ் அமைச்சர் அவர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வெளிநாடு வாழ் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து குவைத் எம்பசியில் வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பல தரப்பு அழுத்தங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பாடி இன்று, அதாவது நான் வீடியோ போடக்கூடிய இன்று பார்த்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கிட்டே வந்து ஒப்படைக்கப்பட்டது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகி அந்த பாடியை வந்து இந்தியாவுக்கு, அதுவும் அந்த ஃபேமிலிக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் நலத்துறை சங்கம் அப்படின்றவங்களும், வெளிநாடு வாழ் நலத்துறை அறக்கட்டளை அப்படின்றவங்களும், ப்ளஸ் திமுகவுடைய அயலக அணி, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாடியை வந்து எப்படியாவது இங்கே அனுப்பணும் அப்படின்னு வந்து ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து நன்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது பாடி இங்கே வந்துடுச்சு அப்படின்னா அங்கே இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது தடைப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை இது வந்து டைரெக்டாக இந்தியன் எம்பசியிலிருந்தே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்தே ப்ரெஷர் வந்ததுனால பாடியை நாங்கள் அனுப்பிச்சிட்டாலும் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கான தண்டனையும் அவங்க குடும்பத்துக்கு அதற்கான இழப்பு தொகையும் வந்து கண்டிப்பாக வந்து இழப்பீடு தொகையை வந்து வாங்கி தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மாதிரி இல்லை, குவைத் கவர்மெண்ட்ல அதுவும் அந்த யார் வந்து அவரை வந்து டார்ச்சர் பண்ணி அடிச்சு கொன்னாரோ அவரும் வந்து ஒரு போலீஸ்காரர் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் போலீஸ்காரர்னா அப்படியே விசாரணை பண்ணி விட்டுறலாம், அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. குவைத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு அப்பாவியோட உயிரை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸில் புருவாச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கும் வந்து மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்றது குவைத் நாட்டுடைய ஒரு ரூல். ஸோ அந்த ரூலில் வந்து யார் அவரை வந்து டார்ச்சர் பண்ணாங்களோ அது அப்பாவாக இருக்கட்டும், அந்த ரெண்டு பசங்களாக இருக்கட்டும், அவங்க அந்த ஊரில் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. ஈவன் உங்களுடைய ஆசையாகவும் அதுவாகவே இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, முத்துக்குமரனுடைய மனைவி அந்த டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை, ஸோ எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலையை வந்து அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமதியோட கேஸ்லேயும் இதே தான் நடந்தது. அவங்க அம்மாவும் வந்து
என்னுடைய குழந்தை இந்த மாதிரி ஆயிட்டதுனால அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. உடனே வந்து ஸ்ரீமதியோட அம்மா தான் ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கேஸ்லயே வந்து அவங்க மனைவி தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, சொன்னாலும் சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. யார் என்ன சொன்னாலும் இறுதியா பாத்தீங்கன்னா அங்க ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து இழந்திருக்காங்க, இங்க ஒரு மனைவி இரண்டு மகன்கள் அவங்களோட தந்தையும் கணவரையும் வந்து இறந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கறதுல எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்றது என்னுடைய அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம். இந்தியால இருந்து பல வெளிநாடுகளுக்கு பாத்தீங்கன்னா பல பேர் வந்து வேலைகளுக்கு போறாங்க. அதாவது படிச்சு ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு போறது அப்படின்றதுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு போறது அப்படின்றதும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ப்ராசஸ். ஒருவேளை நீங்க யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சி மூலியமா நீங்க போறீங்கன்னா அதை மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துருங்க. இல்லை அந்த ஏஜென்சியை பத்தி நல்லா தெரிஞ்சு, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் அந்த ஏஜென்சி மூலியமா போயிருக்காங்க, அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா மட்டும் போங்க. ஒன்றுக்கு நாலு முறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஏஜென்சிக்கிட்டையும் போய் பணம் கொடுங்க. நிறைய ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இங்கே பணம் வாங்கி இங்கே ஏமாத்திடுறாங்க. ஒரு சில ஏஜென்சி பணம் வாங்கி அங்கே அமிச்சு அங்கே ஏமாத்துறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏமாத்துறது அப்படின்றது கான்ஸ்டண்டாக இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து ஒன்றுக்கு நாலு முறை செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு நாலு பேர்கிட்ட விசாரிச்சு, இல்லை கண்டிப்பாக அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு விரும்புகிறீங்களோ அங்கேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க தூரத்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த ஏஜென்சி எப்படி இல்லை நீங்கள் போகிற இடம் எப்படின்றத விசாரிங்க. இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து மேக்சிமம் இந்த மாதிரி போய் அங்கே கஷ்டப்படுறதோ இல்லை அங்கே போய் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ மேற்கொண்டு இதில் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ இல்லை தவறாக சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமாக இருங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல நிலைமையில் இருங்க. ஆனால் ஒன்றுக்கு நாலு முறை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் வேலைக்கு சேருங்க. டேக் கேர், பை பை.